ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேலியா டயட்டில் வந்து மூணாவது நாள். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து என்னோட வெயிட்டை நான் செக் பண்ணுறேன். வெயிட் வந்து 68 கிலோவும் 300 கிராம் இருக்கேன். நேற்று என்னோட வெயிட் வந்து 69 கிலோவும் 600 கிராம் இருந்தேன். நேற்றுக்கு விட இன்றைக்கி 1 கிலோ வந்து கம்மியாக இருக்குது. நான் வந்து பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே டெய்லி வந்து வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து நல்லா ரிசல்ட் இருக்குது. ஒன் டைம் வந்து நான் பேலியோ டயட் ஃபாலோ பண்ணும்போது வாக்கிங் எதுவுமே போகல, ரொம்ப டயர்ட்னஸாக இருந்தது, அதனால் வாக்கிங் எதுவுமே போகல. ஆனால் இந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வாக்கிங் போகிறதுனால நல்லா வெயிட் குறையுது. காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்தால் நல்லா வெயிட் லாஸ் இருக்கும். தேங்காய் எண்ணெய் எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/2 ஹவர் வந்து வாக்கிங் போகிறேன். அதுக்கப்புறமா ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக விதவிதுப்பான தண்ணியில் கலந்து எடுத்துக்கிறேன். 10 மணிக்கு வந்து ஒரு பட்டர் காஃபி எடுத்துக்கிறேன். பட்டர் காஃபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட ஒரு ஸ்பூன் வந்து சன்ரைஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பட்டர் சேர்த்துக்கணும். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான பட்டர் காஃபி ரெடி ஆகிட்டு. இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு 10 மணிக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மதியம் ஒரு 12 மணிக்கு வந்து நெல்லிக்காயும் சுரக்காயும் சேர்த்து ஒரு ஜூஸ் தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நான் இன்றைக்கி 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே சுரக்காவை தோல் கட் பண்ணிவிட்டு விதையோடவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு இது கூடவே ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஜூஸை வந்து நான் ஒரு 12 மணிக்கு எடுத்துக்கிறேன். இது சாப்பிட்றதுனால நல்லா வெயிட் லாஸ் ஆகும். மதிய லஞ்சுக்கு இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் கூட்டும் எடுத்திருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை வந்து எப்போதும் வைக்கிற மாதிரி தான், பட் அதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பொரிச்சிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதே போல் கத்திரிக்காயில் வந்து புளி சேர்க்காமல் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா பேலியா டயட்டில் வந்து புளி சேர்க்கக்கூடாது. அதனால் ஒரு 4 மணிக்கு வந்து நான் கொய்யாக்காய் எடுத்துக்கிறேன். நைட்டு டின்னருக்கு கொடமிளகாவும் பன்னீரும் சேர்த்து ஒரு ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணுறேன். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். 2 செகண்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து ஒரு 150 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 3 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நைட் டின்னர் வந்து ரெடி ஆகிட்டு. பேலியோ டயட்டில் டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கணும். நான் மதிய கீரையும் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிறேன். 250 கிராம் எடுத்துக்கணும். நான்வெஜ்ஜும் வந்து 250 கிராம் தான் எடுத்துக்கணும். பேலியோ டயட் மூணாவது நாளில் என்னென்ன சாப்பிட்டேங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னோடய வெயிட்டுமே நல்லாவே குறைஞ்சிட்டு வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மல்லி கிச்சன் பிளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.